ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக எழுதி ரூமில் ஒட்டி கூட வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா 1000 பேர் கூட வந்து நிற்பாங்க. ரோட்டில் யாருனே தெரியாதவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் ஒரு பையனுக்கு பிரச்சனைனா கூடவே இருக்கிறவன் கூட பார்த்து சிரிக்க தான் செய்வான், எவனும் கூட வந்து நிற்க மாட்டான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செஞ்சுரியை வந்து நம்ம பில்டு பண்ணுற விதமே வந்து ஒரு பிரச்சனைன்றிருந்தால் உடனே அந்த பையன் மேலே தான் தப்புங்கிற அளவுக்கு தான் இந்த சொசைட்டியை நம்ம இன்றைக்கி பில்டு பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கூட அலசி ஆறுறதுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. அதெல்லாம் சரி மதனு, இப்போ எதுக்கு இவ்வளோ உணர்ச்சி வசமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் பேன் இந்தியா லெவல் சினிமா கேள்விப்பட்டிருக்கீங்க, பேன் இந்தியா லெவல் ஃப்ராடு தனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் இருக்கிற பல பசங்களை, பல ஆண்களை வலை வீசுகிற ஒரு கும்பல் வந்து இப்போ பிடிபட்டிருக்கு. அண்ட் இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரே கும்பல் 3000 பசங்க கிட்ட அவங்கள வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, இல்லை அவங்கள ஏமாற்றி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய், ஈவன் கோடிக்கணக்கான ரூபாய் பிடுங்கின கதைகள் வந்து லாஸ்ட் கொஞ்ச மாதத்தில் இந்தியாவில் அதிகரிச்சுட்டு இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் த பேண்டமிக் எப்படி எப்படி பசங்களை இன்டர்நெட்டில் ஏமாத்துறாங்க, அதுவும் இந்தியாவில் எப்படி ஏமாத்திட்டுருக்காங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். நம்மளோட சேனலில் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற 3 பசங்க இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மினிமம். ஏன்னா அவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேருந்தே ஆரம்பிப்போம். இவ்வளோ சொல்கிறேன் மாதிரி ஏதாவது சீரியஸான விஷயமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை ஃபோட்டோஸ் எடுத்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது, ஜென்ரலாக இது பொண்ணுங்களுக்கு தானே நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். பசங்களுக்கும் இது நடக்குது. பசங்ககிட்ட வந்து சரக்கை வாங்கித்தரேன், கஞ்சா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பொய்யை சொல்லிட்டு காசை வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து தெரியாமல் சேர்த்து வச்ச காசை, இல்லை அப்பா அம்மா கிட்டே இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு வழி பார்க்குறாங்க. ஏகப்பட்ட விதத்தில் ஃப்ராடுத்தனம் பண்ணி பசங்களை ஏமாத்துற விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்குது. இப்போ அதனால் ஒரு கும்பல், 3000 பேரை ஏமாத்தின ஒரு கும்பல் பிடிபட்டிருக்கு. அண்ட் இவங்க வந்து ஒரு சின்ன புள்ளின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கும்பல்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. நம்ம முதல் இடத்துல வர ஆரம்பிப்போம். எனக்கு எப்படி இந்த நியூஸ் வந்துச்சு, நான் எப்படி இதுக்குள்ளே வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்க ஆரம்பித்தேன், என்ன நடந்துச்சு இந்தியாவிலங்கிறத சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, பட் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு மேலே இருக்கிற ஒரு 5-6 மெசேஜ் வந்து நான் வாசிப்பேன். என்ன தான் நம்ம ஸ்குவாட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி வாசிக்கிறப்போ ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. அந்த பையனோட மெசேஜில் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, ஆனால் எனக்கு ஒரு 15 வயசு ஆகுது, என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பித்தாங்க, நானும் பதிலுக்கு பேச ஆரம்பித்தேன், அப்புறம் அந்த பொண்ணு வீடியோ காவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வெளியே ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி, பிளாக்மெயில் பண்ணுறப்போ என்ன தான் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ 1000 ரூபாய் கூட, அவ்வளோ 1000 ரூபான்னு கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்டருந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் பிடுங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குதுன்னா இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசு பையன் முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஃபஸ்ட் டைம் இந்த மெசேஜை பார்க்குறப்போ நான் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. சரி, கூட இருக்கிற பசங்களை வேணாவது ப்ராங்க் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி நடக்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் சில பேர் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஏதாவது ஆர்வக்கோளர் ஃப்ரெண்டு பண்ணுவான்னு நினச்சி நான் அதை கடந்து சென்றுட்டேன். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 வீக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி எனக்கு என்ன நம்மளுக்கு நான் ரேண்டமாக பார்க்குறேன், அப்படி ரேண்டமாக பார்க்குற மெசேஜில் எனக்கே 2-3 பேர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேறு யாருக்காவது நடக்குதா நம்மளுக்கு எப்படி இங்கே ஒரு 3 பேர் வந்து இப்படி கரெக்டாக நம்மளுக்கு நம்ம மெசேஜ் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னா, அப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? எல்லாருமே ஒரே விஷயம் சொன்னாங்க, ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பிச்சிச்சு, நானும் பேச ஆரம்பிச்சேன், கடைசியில் வீடியோ கால் வர சொன்னாங்க, வீடியோ கால் வரப்போ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனாக 3 பேர்கிட்ட வாசித்தேன். ஸோ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு, என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக கோவிடுக்கு அப்புறம் இந்த சைபர் எக்ஸ்ட்ராஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்லைனில் ஏமாற்றி வழிபறி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக அதுதான். அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் வந்து மாதத்துக்கு 1-2 வந்துட்டு இருந்த இடத்துல வாரத்துக்கு 9-10 வரைக்கும் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது இந்தியாவில். இது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. நிறைய பேர் நடக்கிற பிரச்சனையை வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னதான் மதனம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்லேருந்து சொல்கிறேன், இன்னொரு ஒரு கேஸ் சொல்கிறேன். இது வந்து எனக்கு வந்து மெசேஜ்லேருந்து சொன்னேன். இன்னொரு ஒரு பர்டிகுலர் கேஸ் பப்ளிக்காக நியூஸில் ரிலீஸ் ஆனதை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர், அவருக்கு 60 வயசு ஆகுது, அவரோட பேரெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ ஒரு 60 வயசு நபர், பிஎஸ்என்எல் எக்ஸ் எம்ப்ளாயி, 60 வயசு, பேரம்பேத்திலாம் பிறந்தாச்சு. அப்படி இருக்கிற ஒரு 60 வயசு நபருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பெண்கிட்டேருந்து, சிவானி அப்படிங்கிற ஒரு பேர்லேருந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. இவரும் இருந்துகிட்ட ஏதோ ராங் நம்பர் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு தெளிவாக இவர்கிட்ட தான் பேச ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரும் பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இவரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் இருக்கிற டேட்டா இருக்கும்ல, எந்த ஸ்கூலில் படித்தார், எங்கே வேலை பார்த்தாரு, இவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பேசிக்கலாம் எங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்தா தெரிஞ்சிடும். எந்த மால் பின்னாடி நிற்கிறாங்க, என்ன வாங்கியிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சு ஒருத்தவங்களோட நிர்ணயிச்சிடலாம்ல இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு. அந்த மாதிரி பிளான் பண்ணி இவர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் காசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உண்மையிலே இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு, இவரும் பேசியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ கால் வான்னு சொல்லிட்டு ஒரு 60 வயசு நபர் வந்து ஆர்வ கோளரில் வீடியோ கால்குள்ளே போகிறப்போ அவரை வந்து ஃபோட்டோஸ் பல ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டு அப்புறம் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இவர்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு சேட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இப்போ எனக்கு காசு கொடுக்கலைன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உன் ஃபேமிலிக்கு அனுப்புவோம், உன் குழந்தைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ தான் வேணும்னு கேட்ட உடனே முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க, இவர் அனுப்பிச்சி விட்டு பிளாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சு 10,000 ரூபாய்லாம் பத்தாது, 25 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கும் அப்புறம் அவர்கிட்ட கேட்க போகிறப்ப அவர் கையில் காசு இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1 மாதம் கழிச்சு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து பயங்கரமான ஷாக், 25 லட்சம் ரூபாய் இப்படி ஏமாந்துருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்து, ஒருத்தன் அவ்வளோ ஈஸியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல மாட்டேன், இப்போ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், அந்த பொண்ணை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. இன்னும் இப்போ ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான், ஆனால் ஒரு பையனுக்கு நடந்தால் ஏ நீ தாண்டா வேணே போய் பண்ணியிருப்பேன் இமீடியட்டாக சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை பிரச்சனை தானே, ஒரு 60 வயசு நபருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, போலீஸ் வந்து ஒரு டீம் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய கேங்கே சிக்குது. இதை ஒரு ப்ரொஃபஷனாகவே வச்சு பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேங், ராஜஸ்தானில் இருக்கிற கேங்னா ராஜஸ்தானை மட்டும் டார்கெட் பண்ணுறது இல்லை, எல்லாருமே இங்கிலீஷில் தான் எனக்கு பேசுகிறோம், பேன் இண்டியா எல்லாரையும் ஏமாத்துறது. அந்த கேங்கில் வந்து 3 வகையாக ஏமாத்துறதுக்கு வழி வச்சுருக்காங்க. முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால்ஸ். அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்குன்னே வந்து ஒரு 20 பெண்களை ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேங்கு, ஓகேவா. இந்த 20 பெண்களோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து இந்த டீம் ஒரு 3 பேர் ரன் பண்ணுறாங்க, எல்லாம் வேலை இல்லாத பட்டதாரிகள். இவங்களோட வேலையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு 60 வயசு 70 வயசு இந்த மாதிரி இருக்கிற ஆட்களையாக டார்கெட் பண்ணுறது, இல்லை இந்த டிவோர்ஸ்டு மென், இல்லைனா வந்து ஃபேமிலி இருக்கிற மென், அதாவது ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லை அவங்களால அப்பா பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அந்த பசங்களை டார்கெட் பண்ணுறது, மாதிரி காசு இருக்கிறவங்களையோ தெளிவாக டார்கெட் பண்ணுறது, அவங்கள ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பழக ஆரம்பித்து அவங்களோட நம்பரை வாங்குறது, அவங்களோட நம்பரை வாங்கிட்டு இந்த பொண்ணுங்ககிட்ட கொடுத்துட்றது. இந்த பொண்ணுங்க வந்து ஹிந்தியே தெரில, இங்கிலீஷே தெரிலனா கூட கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஹிந்தியில் டைப் பண்ணி இந்த சைடு இங்கிலீஷில் காப்பி பண்ணிடுறாங்க. இவங்க அனுப்புகிற டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும், இங்கிலீஷ் வந்து கிராமர் தப்பு தப்பாக இருக்கும், ஏன்னா இங்கே ஹிந்தியில் டைப் பண்ணுவாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அது இங்கிலீஷில் மாற்றி பேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது. இந்த 20 பெண்களும் என்ன எல்லாம் கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு செட் ஆஃப் லிங்க்ஸ் அனுப்பிச்சு இந்த நம்பர்கிட்டலாம் பேசி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. இந்த பொண்ணுங்களும் உண்மையிலே பழகிற மாதிரி பழகி பேசினதுக்கப்புறம் எல்லாரையும் வீடியோ கால் வர வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸை இவங்களுக்கே டைரெக்டாக அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணி காசை பிடுங்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்குறாங்க. இதில் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டடி பேங்க் இந்த ஃபினான்ஸெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த கேங்லேயே ஒருத்தன் இருக்கான், இந்த பொண்ணுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கான், இந்த ஆட்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தங்களை உள்ளே கூப்பிட்டு வரதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஸோ இட்ஸ் நாட் 1 பர்சன், இது ஒரு டீமாக வச்சு இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய கிராமங்களில் இந்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இருக்கிற கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாய், பல இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் அடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் அவ்வளோதான் அல்வாசிக்கிற மாதிரி தூக்கிட்டுறாங்க. இது ஒரு வகை ஏமாத்துறது. ரெண்டாவது வகை நான் சொல்கிறேன், மது பிரியர்கள், மாதுக்கு ஏமாற்றியாச்சு, அடுத்து மது சரக்கு அடிக்கிறவங்க. ஸோ இந்த சரக்கு அடிக்கணும் ஆன்லைனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது ரொம்ப தெளிவாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பப்ளிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. நாங்கள் வந்து லோக்கலைஸ்டு கூகுள் ஆட்ஸ் காமிக்க முடியும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பார் வச்சுக்கோங்க, அந்த பார் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுற மாதிரி இவங்களே ஃபேக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்டர்நெட்டில் போடுறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்லைனில் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏ ஓகே இந்த ஆறு இந்த பாரில் வந்து நம்ம ஆன்லைனில் டெலிவரி பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, இவங்க வெப்சைட்டே வச்சு நடத்துகிறாங்க. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் போய் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் பார் மாதிரியே அவன் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருப்பான். க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் சரக்கு வாங்குறேன், 30,000 ரூபாய் சின்ன ஆர்டர்லாம் எடுக்க மாட்டாங்க, ஒன்லி பெரிய ஆர்டர், 30,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன், 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறேன், இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜிபே லிங்க் ஒன்று அனுப்புவேன், நீங்கள் பே பண்ணிவிடுங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேல காசையும் வாங்கிடுவாங்க. ப்ராப்பராக பேசுவாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் வராது, அரை மணி நேரம் கழிச்சு ஆர்டர் வராது, 1 மணி நேரம் கழிச்சு ஆர்டர் வராது. டென்ஷனாக உங்கள் மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வெயிட் பண்ணிருக்காங்க, இருந்துகிட்டு ஃபோன் பண்ணி கேட்பீங்க அந்த லோக்கல் ஷாப்பில், ஏன்னா ஆர்டர் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு வரலன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இந்தியாவில் வந்து சரக்கே வந்து டெலிவர் பண்ணக்கூடாதுங்க, எங்கள் பாரில் அப்படி பண்ணுறதே இல்லையே, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே ஏமாந்துட்டீங்கன்னு. இந்த மாதிரி ஏமாற்றுறது இந்தியா ஃபுல், அகைன் பேன் இண்டியா, எஸ்பெஷலி இந்த காந்தி ஜெயந்தி மாதிரி நாட்கள், இந்த அதனால் ட்ரை டேஸ் வந்துருச்சுன்னா கொண்டாட்டம் தான் இவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு வகை. மூணாவது ஒன்று இருக்குது, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லேண்ட் வாங்கி தரேன்,
நான் டெல்லியிலேருந்து காண்டாக்ட் பண்ணுறேன், ரொம்ப கம்மியான விலைக்கு லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக்கான லேண்டை காமிச்சு ஏமாத்துறதுன்னு. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி ஏமாத்துறதுன்னு மூணு வகை, இந்த மண் மது மாதுன்னு மூணு வகையிலுமே ஆண்களை விழுக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கேங் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு கேங்கை பிடிச்சா வந்து அவங்க லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்தில் வந்து 3000 பேரை ஏமாத்திருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு கேங், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ஃபோன் வச்சிருக்காங்களா மொத்தம். ஒரு ஒரு டைமும் ஒருத்தனை ஏமாத்தினதுக்கப்புறம் ஃபோனை உடச்சி தூக்கி போட்டுறாங்க, சிம்மெல்லாம் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா அவன் தான் கொள்ளடிக்கிறான். 25 லட்சம் ரூபாய் வாங்கிறப்போ ஒரு 5000 ரூபாய் ஃபோன் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஃபோனை உடச்சி தூக்கி போட்டு சிம்மெல்லாம் மாற்றிட்டு தூக்கி போட்டுறாங்க. அந்த சிம்மு கூட அவங்க ஒரிஜினல் ஐடியில் வாங்குறதில்ல, எல்லாம் ஃபேக் ஐடிஸ். ஒருத்தனோட வேலையே வந்து இந்த சிம் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணுறது தான், ஃபோன் திருட்டு ஃபோன்லேருந்து சிம்மை பிடுங்குறது. நீங்கள் இங்கே ஃபோனை லூஸ் பண்ணியிருப்பீங்க, தமிழ்நாட்டில் ஃபோனை லூஸ் பண்ணியிருப்பீங்க, லூஸ் பண்ணிட்டு நீங்கள் மறந்துருப்பீங்க, வேறு ஃபோனுக்கு போயிருப்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க, கிடச்சிருக்காது. 6 மாதம் கழிச்சு போலீஸ் உங்களை கேட்பாங்க, என்னடா ஏமாத்திட்டுருக்கியா அப்படின்னு. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பார்த்தா உங்களோட சிம் ராஜஸ்தானில் எவனோ ஒருத்தன் போட்டு யூஸ் பண்ணிருப்பான். இது பொல்லாதவன் படத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் உண்மையிலே நடந்துட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று, நம்ம ஒரு பொருள் லூஸ் பண்ணுறப்போ, எஸ்பெஷலி ஃபோன் மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணுறப்போ, இமீடியட்டாக உங்கள் ஃபோனை பிளாக் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இல்லைனா சம்மந்தமேலாம் ஒரு இடத்துல நீங்கள் போய் மாட்டிட்டு முடிச்சிட்ருப்பீங்க, உங்கள் மேலே ஆக்ஷனில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தலைவலி தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்மளே ஒரு வழிவகுத்து கொடுக்குறோம். ஸோ மொதல் விஷயம், நம்பர் தொலைஞ்சிருச்சுன்னா நம்பரை பிளாக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து ஒரு விஷயம் யதார்த்தத்தில் யோசிப்போம். எந்த பொண்ணும் எந்த பையன்கிட்டையும் காரணமே இல்லாமல் சும்மா வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இது ரொம்ப பேசிக்கான லாஜிக், ஓகேவா? அதனால நம்மளுக்கு அப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அது உடனே தெரிஞ்சுக்கோங்க, அது ஸ்பேம் தான், ஓகேவா? நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, அது ஸ்பேம் தான். அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ தயவு செய்து இதை என்கேஜ் பண்ணாதீங்க. உண்மையிலே அந்த சைட் பொண்ணு இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம் பார்ப்பீங்க, உண்மையிலே அந்த சைட் பொண்ணு தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறத சொல்கிறேன், இந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா 1000 பேர் ஓடி வருவாங்க. நீங்களே முத ஆள முந்தி அடிச்சு போய் இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருக்கிறவன் 4 பேர் கூட வரமாட்டான். இதுதான் யதார்த்தம். இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பசங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன 15 வயசு பசங்கள்லேருந்து 60 வயசு ஆட்கள் வரைக்கும், 70 வயசு ஆட்கள் வரைக்கும் ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பல் சுற்றிட்டு இருக்குது. மென் லைஃப் மேட்டர் 2, இதுதான் உண்மை. ஆண்களோட வாழ்க்கையும் பசங்களோட வாழ்க்கையும் முக்கியம். ஆண்களுக்கும் கற்பு இருக்குது, பசங்களுக்கும் மானம் இருக்குது, எல்லாரும் எல்லாத்துக்கும் இருக்குது. பொண்ணுங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பசங்களுக்கும் இருக்குது. இங்கே முக்காவாசி பேர் இந்த கம்ப்ளைண்டாக கூட போய் கொடுக்காம இருக்கிறது காரணம் என்னென்னா, குடும்பத்தில் என்ன நினச்சிருவாங்க, ஊர் என்ன நினச்சிரும், ஆஃபீஸில் என்ன நினச்சிரும், வீட்டில் என்ன நினச்சிருவாங்கன்னு. கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும்னு போலீஸே சொல்கிறாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்அஃபீஷியலாக எங்கள் கிட்டே சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னா முக்காவாசி பேர் கேட்குறாங்க. வந்து அஃபீஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, பயம். சொசைட்டி அவ்வளோ கேவலமாக ஆண்களை வச்சிருக்கு. தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி எப்படி வந்து எல்லா சரியான ரைட்ஸில் இருக்கோ, ஆண்களுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸான இந்த கற்பு, அப்புறம் நாணம், பயிர்ப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆண்களுக்கும் இருக்குது. பேசிக்காக பாயிண்ட் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை ஒரு இன்டர்நெட்டில் நடக்குமோ அது எல்லா பிரச்சனையும் பசங்களுக்கும் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறீங்களோ பசங்களுக்கும் அதை சொல்ல ஆரம்பிங்க. இந்த பசங்களை ஏமாத்துறதுல பொண்ணுங்களும் இருக்காங்க, 20 பொண்ணுங்க வேலை பார்த்துருக்காங்க, பசங்களும் இருக்காங்க, அதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஜெண்டரை தாண்டி ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, ஏமாறுறவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதுலேருந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளோட வேலை. அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் பீப்புள், பிகாஸ் மென் மேட்டர் டூ, பாய்ஸ் மேட்டர் டூ. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.